வெல்கம் பேக் டு டிஎல் ஜேக்எஃப்எஃப் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு தரமான சேக செஞ்சு விட்டுன ஒருத்தனுக்கு என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து நான் ஐடி சேல் பண்ணிட்டேன், அது கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அந்த இடத்துல. நான் என் ஃப்ரெண்ட் ஐடி சேல் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் கார்டு போனேன்னு சொன்னான். சரி, அப்போ போகும்போது வந்து ஒரு டீம் அமௌண்ட் போட்டானுங்க, ஒருத்தால ரொம்ப வெயிட்டாக அமௌண்ட் போட்டுனுக்குறான், செம்ம டென்ஷன் ஆகிட்டான், ஐடி பாஸ்வேர்டு எங்கள் கையில் கொடுத்துட்டு அவன் முடிச்சு விட்றான்னு சொன்னாங்க. நான் கேமே விளையாடக்கூடாதுன்னு தான் நினச்சேன். சரி, அமௌண்ட்டு போட்டுட்டானே அவனை எப்படியாவது அவன் மட்டும் லாஸ்ட்டாக அதோட ஜெயிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். கேம் ஓட்டு நான் ரக நம்ம அடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா மூவ்மெண்ட் ஸ்பீட்லலாம் விளாட மாட்டாங்க. நவுத்தி எண்ணு விளாட்றான், செம்மா கடுப்பாயிடுச்சு எனக்கு. நவுத்தி விளாட்றீங்க பார்த்தீங்கன்னா ஏன் சாத்தியமாக சிரிச்சிருவீங்க, அப்படி விளாட்றான். சரி, அதெல்லாம் விட்டுடுங்க கைஸ். இப்போ நான் சொல்கிற டிப்ஸை மட்டும் கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு இடத்துல நிற்காமல் விளாட்ணும், முக்கியமாக சுற்றின்னு வரக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் விளாட்னாலே உங்கள் கேம் பிளேலாம் பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். உங்களை யாராலும் தொட முடியாத அளவுக்கு நீங்கள் விளாட்லாம், அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் கேம் பிளே கொடுக்கலாம். கேம் பிளே கொடுத்துலாம் பெரிய விஷயமே இல்லை கைஸ், நீங்கள் கரெக்டாக அதுவும் பழகினாலே போதும். எல்லாம் ட்ரைனிங் போய் பழகுங்க, உங்களாலேயே முடியும் ஒன்டா வடிக்க. வேறு என்ன சொல்கிறது, ஐடி வந்து 12,000 தான் விற்றேன் கைஸ், 12,000 ரூபாய்க்கு விற்றுட்டேன் ஐடியை. அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இப்போ நான் சொல்லிக்கிறேன். ஐடியை விற்றாச்சு. இந்த ஐடியை சும்மா வந்து இவன் ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு மட்டும் தான் நம்மகிட்ட ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துக்கிட்டு, அது மறுபடியும் அவன் வந்து குத்துருவானே அவன்கிட்ட, அவனால வச்சுக்க மாட்டேன் இந்த ஐடியை. இனிமேல் இந்த ஐடிக்கு வந்து என் ஐடி யாராக இருந்தீங்கன்னா இந்த ஐடிக்கு அவ்வளோ கூப்பிடாதீங்க, ஏன்னா டெலிட் பண்ண சொல்லிட்டேன், அவன் என்ன டெலிட் பண்ணாமல் இருக்கிறான் ஃப்ரெண்டு கஷ்டம். சரி, ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். First blood.